ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன்வில் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் தான் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் தரும், சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போறோம். பொங்கல் வருது இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்கேன், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பேண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நல்ல ஒரு திக்கான மெட்டீரியல், பட் நல்ல சாஃப்டாக நல்லா இருக்கு. அதாவது ஒரு மாதிரி குறை குறைன்னு இல்லாம வந்து நல்லா இருக்கு. ஸோ இதுல இந்த காஸ்ட் வந்து இது வாங்கலாம். இதோட காஸ்ட் வந்து 999. இது ஒரு ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் அப்படின்னு போட்டிருக்காங்க, பட் இது ஸ்ட்ரெச்சபிள் கிடையாது, நல்லாவே இருக்கு. இதோட கிளாத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்டு. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லி வந்து ஒரு வெல்வெட் கிளாத். வெல்வெட் கிளாத்ல வந்து நல்ல ஒரு ரெட் கலர் சீக்வன்ஸஸ்லாம் வந்து ஃபுல்லி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபுல் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ராக்குமே வந்து ரெட் கலர் சீக்வன்ஸில் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் தான், ஸோ ஸ்லீவ் கிடையாது இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து ரிமூவபிள் தான். இல்லை இங்கே வந்து இங்கே ஒரு பின் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணி இது எடுத்து வச்சுக்கலாம், வாஷ் பண்ணும்போது இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட் இது மெஷின் வாஷ்லாம் போட முடியாது, ஹேண்ட் வாஷ் தான் பண்ண முடியும் நினைக்கிறேன். என்னன்னு நிறைய சீக்வன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும் மெஷின் வாஷ் எல்லாம் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் இங்கே வந்து சைடில் வந்து ஒரு போ கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்கு இல்லையா, இது பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்து ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக தான் இருக்குது மெட்டீரியல். இங்கே பாருங்கள், பிளெயினாக இருக்கு, ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அண்ட் போ கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி போ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போ வந்து பின்னாடி வந்து நம்ம நாட் போட்டுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஈவினிங் பார்ட்டிஸ்க்கு வந்து இது போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஃபுல்லி வந்து சீக்வன்ஸ் போட்டு ஒரு கிராண்டா ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற அந்த டாப்ல இருக்கிற அந்த டிசைனிங் வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது கலர்ட்டு வச்சுக்கலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷர்ட் வாங்கிருக்கேன். ஸோ இந்த கலர் ஷர்ட், இந்த ஷர்ட் வந்து நல்லா இருக்கு, காட்டன் மெட்டீரியல், நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வரப்போகிறது சம்மர் தான் இல்லையா, ஸோ சம்மருக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது என்ன வாங்கிட்டேன்னா, அடுத்ததுமே வந்து ஒரு பேண்ட் தான் ஹஸ்பண்டுக்காக வாங்கிட்டேன். ஆக்சுவலி இந்த கலர் வந்து அவர்கிட்ட இல்லை, ஸோ இதுதான் இந்த கலரில் ஒரு பேண்ட் வாங்கிட்டேன். உங்களுக்கு எப்படி காட்டினா தெரியும், ஸோ இந்த கலரில் பேண்ட் வேணும் அப்படின்னு கேட்டுருந்தது. ஸோ இது வாங்கியிருக்கேன், இதுவுமே ஏஜியோவில் தான் வாங்கியிருக்கேன், இது எல்லாமே ஏஜியோவில் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பட் என்னென்னா இல்லை சாஃப்டாக இருக்கு இந்த இந்த ஃபேண்ட்டு, ஸோ மற்ற ஃபேண்ட் மாதிரி, ஸோ ஃபேண்ட் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக அப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபேண்ட் வந்து வச்சுக்கல அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவர் வேணான்னு சொன்னார்னா இதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். பட் இது நல்லா தான் இருக்குது, இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் மெட்டீரியல் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு டெரிக்கோட்டா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. பட் அதர்வைஸ் வந்து இந்த மெட்டீரியலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுவுமே வந்து ஹஸ்பண்டுக்கு தாங்க. ஸோ இந்த ஷாப்பிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காக தான் நிறைய வாங்கிட்டேன் மெட்டீரியல்ஸ் எல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வாங்கியிருக்கேன் இந்த கலரில். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வந்து நிறைய மல்டி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மல்டி கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ரவுண்ட் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் மாதிரி இருக்குது. இந்த டிஷர்ட் வந்து ரவுண்ட் நெக் அண்ட் ஆஃப் ஸ்லீவ்ஸ் தான். ஸோ ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் ஸ்லீவ் தான், இதில் ஸ்லீவ்ஸ் வந்து ஆஃப் தான் இருக்குது. ஸோ ஆஃப் ஸ்லீவ்ஸும் வித் ரவுண்ட் நெக்கு, பட் இது வந்து சாஃப்டாக கிடையாது. அண்டு அந்த ஸ்போர்ட்ஸ் வேர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரஃப் ஃபினிஷ் தான், ரொம்ப ரஃப்பாகவும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை, பட் நல்லா இருக்கு. இந்த மல்டி கலர் வந்து டிஷர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹஸ்பண்டுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அவரோட கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது இல்லை, அதனால வந்து இதை நான் செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்ததுமே வந்து ஹஸ்பண்ட்க்கு ஒரு டிஷர்ட் அதையும் காட்டிருப்பாருங்க.
இது வந்து ஹஸ்பண்ட்க்கு ஒரு டிஷர்ட் தான். ஸோ இது வந்து மஸ்டர்ட் கலர்ல வாங்கிருக்கேன் வித் காலர் நெக். ஸோ காலர் நெக் வித் ஆஃப் ஸ்லீவ், இதுவுமே வந்து ஒரு ஆஃப் ஸ்லீவ் தான். இது நல்லா இருக்கு, இந்த மஸ்டர்ட் கலர்ல இது நல்ல சாஃப்டா இருக்கு ஆஃப் ஸ்லீவ்ஸ்ல. இந்த மெட்டீரியல் வந்து டெல்லர்ஸ் பிராண்ட் வந்து வாங்கியிருக்கோம், இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு டாப் வாங்கிட்டேன், அது பார்க்குறேன். இது வந்து என்னோட டாப் ஆக்சுவலி. ஸோ இந்த டாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லீவ்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே மட்டும் வந்து இந்த பாம் பாம் லேஸ் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயுமே வந்து இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பாட்டம்லையுமே வந்து நல்லா பாம் பாம் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ளோரல் டிசைன் போட்டு நல்லா ப்ளூ கலர்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. ஸோ அதனால வந்து இதை வாங்கிட்டேன். பட் இது வந்து காட்டன் மெட்டீரியல், ரொம்ப நல்லா இருக்கு. காட்டன் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு, பட் கொஞ்சம் தின்னா இருக்கு, திக்கா இல்லாம நல்ல லைட் வெயிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. டிசைன்ஸ்மே நல்லா இருக்கு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததான் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷர்ட் மறுபடியும். ஸோ அந்த ஷர்ட்டோட கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ப்ளூ ப்ளூ ப்ளூ. நம்ம ஃபேமிலியோட கலர் வந்து ப்ளூ, அவரோட ஃபேவரட் கலர் ப்ளூ. ஸோ அதனால வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் வாங்கியிருக்கேன். அடுத்தது அடுத்தது வந்து ஒரு ஷர்ட் தான், அதுவும் வந்து ஹஸ்பண்டோட அண்ணாக்காக வாங்கியிருக்கேன். அது வந்து இந்த ஷர்ட் சேச்சா தெரியுதுங்களா. ஸோ இந்த கலர் ஷர்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் டேடிக்காக ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கலர் ஷர்ட் வந்து டேடிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு இதே கலர்ல தான் வந்து லாஸ்ட் டைம் ஹஸ்பண்டுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ டேடிக்கும் இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லுங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கலர் ஷர்ட் வந்து டேடிக்காக வாங்கியிருக்கேன், ஸோ உங்களுக்காக டேடிக்கு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து எனக்கு ஒரு டிஷர்ட்டு. அண்ட் மம்மிக்காக ஒரு சாரி ஆர்டர் போட்டிருக்கேன், பட் அது இன்னும் வரவே இல்லை. ஸோ அது வந்த உடனே தான் வந்து இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா வந்து அது இன்னும் வரவே இல்லை. சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, நமக்கு வேறு புது ப்ராடக்ட் வந்தால் அதை வாங்கி உடனே ஓப்பன் பண்ணணும்னு பரப்பரன்னு இருக்குமா, அதுக்கு வந்தாலும் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கு அது கூட இருந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வரும்போது மம்மியோட சாரியை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அண்ட் எனக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு, செம்ம சாஃப்டாக இருக்குது, இப்படி சாஃப்டாக செம்மையாக இருக்குது. இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் தான். ஆ டிஷர்ட்டில் வந்து ஒரு என்ன போட்டிருக்கா, டிஷர்ட்டில் வந்து ஒரு நல்ல டிசைனும் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ நல்ல டிசைன் போட்டிருக்கு. இந்த கலர் டிஷர்ட் வந்து எங்கிட்ட இல்லை, ஸோ அதனால இந்த கலர் வாங்கியிருக்கேன். இது நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த டிஷர்ட் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு கவுன் ஆர்டர் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ தான் வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ தான் வந்து ஒரு கவுன் ஆர்டர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய வாங்கிட்டுருப்பேன். ஸோ ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து கவுன்லாம் வாங்குறதே இல்லை நான், ஆக்சுவலி அதை மறந்தே போயிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. முருகர் தேடி அலைஞ்சு வாங்க முடியல. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கவுன் தான், இது ஒரு பிளெயின் கவுன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா, ஒரு இந்த மாதிரி ஒரு பட்டி கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டன் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு போ கொடுத்துருக்காங்க, இந்த பாருங்க இந்த மாதிரி போ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங், நல்ல ஒரு லாங் லாங் இது நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது பின்னாடி கட்டுறதுக்குமே வந்து நமக்கு போ கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கொஞ்சம் காலர்டு காலர் நெக் டைப், இது தெரியுதுங்களா, தெரியலையா. ஸோ காலர் நெக்கும் வித் ஜிப் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்ல வந்து ஜிப் ஓப்பனிங், எனக்கு வந்து ஜிப் வச்சது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால வந்து இது வாங்கிட்டேன். ஆக்சுவலி இதை வாங்கும் போதே இதில் ஜிப் இருக்கணும்னு எனக்கு தெரியாது, பட் ஆர்டர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் ஜிப் இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பின்னு நான். அண்ட் இதோட ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஃப்ராக் போடும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, காட்டுறேன். ஸோ குடுவே வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சென்டரில் வந்து, அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மிடில் பார்ட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இதை வச்சு நம்ம இந்த பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இது வந்து அது மெட்டீரியலையும் இல்லை அந்த மாதிரி பண்ணி. அடுத்ததான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு கையில் போடுறதுக்கு ஒரு ப்ரேஸ்லெட் மாதிரி ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கி ப்ரேஸ்லெட் வாங்குறேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அது காட்டு இதுதான் அது. இது வந்து யூனிவர்சிட்டி ட்ரெண்ட்ஸ்லேருந்து வந்து ஒரு ஃபங்கி 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 என்ன வாங்கியிருக்காரு, ஃபங்கி ப்ரேஸ்லெட் ஒன்று வாங்கியிருக்காரு. அது வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா இந்த மாதிரி பேக்கடாக வந்திருக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆங்கர் ஷேப்பில் வந்து பாருங்க, புரியுதா? நல்ல வந்து நல்ல டிசைன். இந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி புரியுதா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்ல வந்து ஒரு ப்ரௌனிஷ் மெட்டலில் ஒரு ஆங்கர் ஷேப்பில் வந்து இது வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷூ வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து லெதர் கிராஃப்டோட ஷூ, லெதர் கிராஃப்டோட ஷூ வாங்கிட்டாரு, பிளாக் கலர். ஸோ இது வந்து நல்ல மேட் ஃபினிஷில் இருக்குது, மேட் ஃபினிஷில் இருக்குது. பட் ஆனால் வந்து இதோட டிப்பில் காட்டுறேன் மேம். ஸோ இந்த டிப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிப் இருக்கு இல்லையா, இங்கே மட்டும் கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ க்ளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து நல்லா மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எல்லாமே கூட கொஞ்சம் க்ளாஸி ஃபினிஷ் இருக்குது. பட் இங்கெல்லாம் வந்து நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. லெதருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. அண்ட் இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் என்னோட பொங்கல் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all, bye bye.